கிழக்கு நாட்டில் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உறவுகளே, குவைத் நாட்டில் சுற்றுலா செல்வதற்கேற்ற பல இடங்களில் முக்கியமான இடம் ஃபைலாக்கா தீவு. குவைத் சிட்டியிலிருந்து ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவு தான் இந்த ஃபைலாக்கா தீவு. இந்த வீடியோவில் நாம் அந்த ஃபைலாக்கா தீவை சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைலாக்கா தீவுக்கு போகிறது எப்படி, அங்கே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த ஃபைலாக்கா தீவுக்கு போகணும்னா அதற்கு குவைத்தில் சால்மியா அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் அதற்கான படகு வசதி இருக்குது. சால்மியாவில் 2 இடத்துலேருந்து போட் வசதி இருக்குது. ராஸ் அல் சால்மியா அப்படிங்கிற ஒரு இடம், அடுத்தது மரினா மால். மரினா மாலுக்கு எத்தாப்பில் மரினா கிரசன்ட் அப்படிங்கிற அந்த கடற்கரை பகுதியில் இதற்கான டிக்கெட் அலுவலகமும் மற்றும் அந்த போட் வசதியும் இருக்குது. இதை தவிர ராஸ் அல் சால்மியா அந்த இடத்துல தான் இப்போ நாம் இருக்கிறோம். இங்கே தான் அதுக்கான டிக்கெட் ஆஃபீஸ் இருக்குது. டிக்கெட்டுகளை நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், அல்லது உங்களுடைய வெப்சைட்டில் ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். தற்போதைய நிலவரப்படி பெரியவங்களுக்கு டிக்கெட்டு 10 கேடி, சிறுவர்களுக்கு 5 கேடி. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அந்த போட்டில் உங்கள் வாகனங்களையும் நீங்கள் ஃபைலாக்கா தீவுக்கு கொண்டு போகலாம். வாகனங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டு வாங்குகிறாங்க. குறைந்தபட்சமாக 40 கேடி வாங்குகிறாங்க. 40 கேடி கொடுத்து ஒரு வாகனத்தோடு நம்ம போகும்போது அந்த வாகனத்தோடைய டிரைவருக்கு மட்டும் டிக்கெட் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் டிக்கெட் இருக்குது. அதே போல் இந்த ராசல் சால்மியாவிலிருந்து நீங்கள் போகும்போது இந்த படகு மெதுவாக போகக்கூடியது, பெரிய படகு. இதில் ஃபைலாக்கா தீவுக்கு போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதுவே நீங்கள் மரினா மாலிலிருந்து ஸ்பீடு போட் மூலமாக 30-45 நிமிஷத்துக்குள்ளார ஃபைலாக்கா தீவுக்கு போயிடலாம். ஆனால் டிக்கெட்டோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆரம்ப காலங்களில் இந்த போக்குவரத்து வசதியை கேபிடிசி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு 3 தினார் தான் டிக்கெட்டு. ஆனால் இப்போது தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டதுனால அவங்க ஒவ்வொரு சீசன்லேயும் டிக்கெட்டோட விலையை ஏற்றி இறக்கிக்குவாங்க. சில நேரங்களில் 5 கேடிக்கும் போவாங்க. தற்போது 10 கேடி வாங்குகிறாங்க. சீசன் நேரத்தில் ஒரு ஆளுக்கு 20 கேடு கூட வாங்குவாங்க. அதே போல் வாகனங்களுக்கு 65 கேடி, அதுக்கு மேலேயும் ஆகும். இப்போ நம்ம ராசல் சால்மியோலேருந்து நம்ம வாகனத்தோட ஃபைலாக்கா தீவை நோக்கி கிளம்பிட்டோம். இந்த ஃபைலாக்கா தீவு குவைத் சிட்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த தீவுடைய மொத்த பரப்பளவு சுமார் 24 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த தீவுக்குன்னு ஒரு பாரம்பரியமும் ஒரு வரலாறும் இருக்குது. போகிற வழியில் அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஃபைலாக்கா தீவில் பல 1000 வருஷமாக மக்கள் வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்போம். அவனுடைய படைகளின் புறக்காவல் நிலையமாக இந்த ஃபைலாக்கா தீவு ஒரு காலத்தில் இருந்திருக்குது. கடைசியாக ஈராக் நாடு குவைத் நாட்டை ஆக்கிரமிக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஃபைலாக்கா தீவில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. 1990 ஆகஸ்ட் 2 ஈராக் நாட்டுடைய சதாம் ஹுசேன் படைகள் குவைத் நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு 2 வழியாக வந்தாங்க. நிலப்பரப்பு வழியாக, அதாவது ஜஹரா வழியாக வந்தாங்க. கடல் வழியாக அவங்க வந்து முதல்ல இறங்கினது இந்த ஃபைலாக்கா தீவு தான். அன்றைய காலகட்டத்தில் சுமார் 2000 குடிமக்கள் இந்த தீவில் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வந்த உடனே அவங்க அத்தனை பேரையுமே குவைத் சிட்டியை நோக்கி அடித்து விரட்டி விட்டுட்டாங்க. சுமார் 1400 ஈராக் இராணுவ வீரர்கள் இங்கே முகாமிட்டு தங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈராக்கிய வீரர்கள் இங்கே தங்கியிருந்த காலகட்டங்களில் போர் பயிற்சி செய்கிறதுக்காக தங்களுடைய ஆயுதங்களை இங்கே உள்ள வீடுகள், கடைகள், வங்கிகள் மேலே பிரயோகித்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. இதன் காரணமாக இந்த தீவில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுமே துப்பாக்கி மற்றும் வீரகு குண்டுகளுக்கு இலக்காகி சிதிலமடைஞ்சு கிடக்கு.
90களில் இந்த தீவை விட்டு போன குடிமக்கள் திரும்பவும் இந்த தீவை நோக்கி வரவே இல்லை. அவங்கெல்லாம் குவைத்திலேயே தங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவில் சொந்த வீட்டோடு வாழ்ந்தவங்க 90களுக்கு பிறகு இந்த தீவை விட்டு வெளியேறி தற்போது அந்த தீவை அந்த வீடுகளை பலருக்கும் விற்பனை செஞ்சுட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் தங்களுடைய பாரம்பரிய வீடுகளை விற்காமல் சிட்டியிலிருந்து வாரத்தோட வியாழன் வெள்ளி லீவ் நாட்களில் இங்கே வந்துட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்பிகே நேஷ்னல் பேங்க் ஆஃப் குவைத். இது ஃபைலாக்கா தீவில் அந்த காலத்தில் இருந்த ஒரே ஒரு பேங்க். ஈராக்கிய இராணுவம் இந்த பேங்கை சல்லி சல்லியாக நொறுக்கிருக்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பேங்க் மட்டும் இல்லைங்க, இந்த தீவில் இருக்கிற முக்காவாசி கட்டடங்கள் இதே மாதிரி துப்பாக்கி குண்டுகளாலையும் பெருங்கிகளாலையும் சிதிலமடைஞ்சு தான் கிடக்குது. அதையும் நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபைலாக்கா தீவு மாதிரியே குவைத்தை சுற்றிலும் 5க்கும் மேற்பட்ட பெரிய தீவுகள் இருக்குது. தற்போதைய குவைத் அரசாங்கம் ஒரு 5 தீவுகளை ஃபைலாக்கா உட்பட தேர்ந்தெடுத்து அந்த தீவுகளை எல்லாம் மேம்படுத்தணும், சுற்றுலா துறையில் அந்த துறை தீவுகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 5 அல்லது 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபைலாக்கா தீவு வேற மாதிரி இருக்கும். இந்த தீவில் தங்கியிருந்த ஈராக் இராணுவத்தை அமெரிக்க படைகள் வந்து தான் விரட்டி அடிச்சுது. அதற்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு 2000வது வாக்கில் இங்கே இருந்த தங்கியிருந்த அமெரிக்க படைகள் இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது தற்கொலை தாக்குதல் ஒன்று அவர்கள் மீது நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஈராக்குடைய 2வது யுத்தமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்க இராணுவம் மற்றும் குவைத் இராணுவம் எல்லாருமே இந்த தீவை விட்டு வெளியாகிட்டாங்க. தற்போது இந்த தீவு பொதுமக்களுக்காக சுற்றுலாவுக்காக திறந்து விட்டுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடுகள் எல்லாம் ஒரு காலத்தில் மக்கள் குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீடுகள் எல்லாமே யாருமே இல்லாமல் சிதிலமடைஞ்சு கிடக்கு. இங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாம் இப்போது குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிபெயர்ந்துட்டாங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது குவைத் ஈராக் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட போர்க்கருவிகள். யுத்தத்துக்கு பிறகு அந்த கருவிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தாமல் விட்டதுனால அது எல்லாமே பாழடைஞ்சு குப்பை கூளமாக காட்சியளிக்குது. தற்போது இந்த இடம் ஒரு போர் நினைவு சின்னம் மாதிரி இருக்குது. இந்த தீவுக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த தீவில் ஒரு முக்கியமான இடம். இது பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம். இங்கே உள்ள கட்டிடங்கள் எல்லாம் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இந்த தீவில் உள்ள ஒரு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்துக்குள்ளார குவைத் நாட்டுடைய பண்டைய வரலாறு மற்றும் பாரம்பரியம் இதையெல்லாம் வந்து ஓவியங்களாகவும் பல அரிய கலைப்பொருட்களையும் கண்காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அதை தவிர இந்த தீவு மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை அவங்களுடைய வரலாறையும் இங்கே சிலைகளாகவும் ஓவியங்களாகவும் வச்சுருக்கிறாங்க.
ஃபேலாக்காத்தீவில் பல வருடங்களுக்கு பிறகு அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்களையும் இங்கே ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ நாம் ஒரு குவைத்தி ஃபேமிலி வாழ்ந்த ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யுத்த காலங்களில் இந்த வீடு எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபேலக்கா தீவில் வாழ்ந்த குவைத் நாட்டு மக்கள் அவர்களுடைய வீடுகளை எப்படி கட்டி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல். பாரம்பரிய முறைப்படி கட்டப்பட்ட கட்டிடம் இது. இதே மாதிரியான ஒரு கட்டிட அமைப்பில் தான் அந்த காலத்தில் வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. குவைத்தை ஆளக்கூடிய மன்னர்கள் இந்த தீவுக்கு வந்தாங்கன்னா பெரும்பாலும் இந்த வீட்டில் தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீவில் ஒரு சில குவைத்திகள் அவங்களுக்கு சொந்தமான இடத்துல இது போன்ற கால்நடைகளை வளர்க்குறாங்க. இந்த குதிரைகள் எல்லாம் பார்வைக்காக மட்டும் இல்லை, ஒரு சிறிய இடத்துல நாம் குதிரையில் சவாரியும் செய்யலாம், அதுக்கு தனியாக கட்டணமும் நாம் செலுத்தணும். இந்த தீவுக்கு நடுவில் ஒரு சிறிய ஏரி இருக்குது, ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயற்கை ஏரி. இதில் படகுகளையும் நாம் சிறிய படகுகளில் பயணம் செய்யலாம். இங்கே ஒரு சிறிய ஒட்டக பண்ணை இருக்குது, இந்த ஒட்டகங்களை பார்வையிடுறது மட்டும் இல்லை, நாம் இதில் சவாரியும் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இக்காரஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த ஸ்பீடு போட். இதுதான் வந்து அரை மணி நேரத்தில் சால்மியாவிலிருந்து ஃபேலக்கா தீவுக்கு கொண்டு வந்து விடும். இதற்கான டிக்கெட் விலை அதிகம். ஃபேலக்கா தீவுடைய சுற்றுலாவுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக குவைத் அரசு நிறைய நிதியை ஒதுக்கி நிறைய மேம்பாட்டு வசதிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வனசா பீச் அப்படிங்கிற ஒரு ஹெரிட்டேஜ் வில்லேஜை திறந்துருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பீச்சுக்குள்ளார ஒரு மினி ஜூ இருக்குது, ஒரு சின்ன ஒரு மிருக காட்சி சாலை இருக்குது, குறைந்த அளவிலான மிருகங்கள் இருக்குது. இது தவிர குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இதுக்குள்ளே இருக்குது. பொதுவாக ஃபேலக்கா தீவுக்கு வர்றவங்க பெரும்பாலும் காலையில் வந்துட்டு சாயந்தரமாக திரும்பி போயிடுவாங்க. ஒரு சிலர் குடும்பத்தோடு வந்து இங்கே 2-3 நாட்கள் தங்கிட்டும் போவாங்க. அப்படி குடும்பத்தோடு வந்து தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வில்லாக்கள் வாடகைக்கு கிடைக்கும். ஆனால் வாடகை தான் அதிகமாக இருக்கும். மாலை நேரத்தில் இந்த தீவோட கடற்கரையிலிருந்து சூரியன் மறையிறத ரொம்ப அழகாக நம்ம பார்த்து ரசிக்கலாம். குடும்பத்தோடு வந்து இந்த தீவில் ஓரிரு நாட்கள் தங்கி போகிறவங்களுக்கு இரவு நேரங்களில் இந்த தீவுடைய அமைப்பே வேறு மாதிரி இருக்கும். இங்கே உள்ள பிரைவேட் ரெசார்ட்டுகளில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இங்கே கிடைக்கும்.
ஓரிரு நாட்கள் இந்த தீவில் தங்கிட்டு போகிறதுக்கு நூற்றுக்கணக்கான தினார் செலவாகும். அது எல்லாராலையும் முடியாது. ரொம்ப எளிமையான முறையில் காலையில் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு சாயந்தரமாக நாம் இந்த தீவை விட்டு வெளியேறிடலாம். இப்போ நாம் அப்படித்தான் இந்த தீவை விட்டு வெளியேற போகிறோம். இந்த தீவுக்கு சுற்றி பார்க்க வர்றவங்க கூடுமான வரைக்கும் ஒரே நாளில் திரும்பி போகிறவங்களாக இருந்தால் மதிய சாப்பாடை தயாரித்து கொண்டு வந்துடுவது சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இந்த தீவில் ஒரு சரியான உணவகங்கள் இல்லை. இருக்கக்கூடிய இந்த உணவகங்கள் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியானது. அது எல்லாருக்கும் சரி வராது. நண்பர்களே, இந்த ஃபேலாக்கா தீவில் உள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் காட்டியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பயண விவரத்தையும் ஓரளவு சொல்லிட்டோம். இப்போ மீண்டும் தீவுடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நாம் குவைத் மெயின்லேண்டுக்கு போகிறோம். அதாவது நம்மளுடைய கப்பல் சால்மியாவை நோக்கி கிளம்பிடுச்சு. ஃபேலாக்கா தீவுக்கு எல்லா நாளுமே சால்மியாவிலிருந்து படகு போக்குவரத்து இருக்குது. டிக்கெட்டுடைய விலை மற்றும் படகு போய் வரக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாமே குறிப்பிட்ட அந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு படகு போகிற நேரத்தையும் டிக்கெட்டோட விலையையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்லேயே அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு நீ அடித்தும் பேசியும் விசாரிச்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி முக்கியமான பல வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.